காடுகள் வளர்ப்போம் மழை பெறுவோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்றம் பத்த நிபுணர் மருத்துவர் இடம் தான் இப்ராஹிம் பேசுறேன். நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்துமாக்கான ஒரு எளிய வீட்டு குறிப்பு. ஆஸ்துமாங்கிறது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் வீட்டு குறிப்பு என்னன்னு பார்ப்போம். ஆஸ்துமாங்கிறது நுரையீரல் தொடர்பான ஒரு நோயில ஒரு தேர்டு ஃபோர்த் லெவல் அந்த மாதிரி அந்த லெவல் வந்துருச்சு. அது நம்ம திரும்ப ரிவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லாக முடியும். அப்போது அதுக்கு சில உணவு முறைகள், சில பயிற்சிகள் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு முதல்ல உடம்பை நார்மல் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தை கொண்டாட முடியும். சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, ஆஸ்துமாவுக்கு நேரடியாக எனக்கு வந்து ஒரு வைத்தியம் சொல்லுங்கள், நாங்கள் அதை வச்சு அப்படியே சரியாயிருந்தோம். அப்படி கிடையாது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நோய் பெருசாச்சோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பின்னாடி வர முடியும். உதாரணமாக ஒரு வருஷமாக இருக்குன்னா குறைஞ்ச ஒரு 3 மாதம் 4 மாதம் அதை எடுக்கணும், டைம் கொடுக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைனா உடனே ரிசல்ட் எதிர்பார்க்குறோம், அதான் பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் உடனே ரிசல்ட் வேணும், அது சில நேரங்கள் சாத்தியம் கிடையாது. அப்போது ஆஸ்துமாங்கிறது நுரையீரல் ரொம்ப பாதிக்கப்பட்டது. கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கான உணவுகள், பயிற்சிகள், இயற்கையான சிகிச்சைகள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லாமே செய்யணும், இயற்கை உணவு எடுக்கிறது, சிகிச்சை எடுக்கிறது, பயிற்சி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. அப்போ அதுக்கான ஒரு சின்ன வீட்டு குறிப்பு சொல்கிறேன். வில்வை இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வில்வை இலையை எடுத்து மிளகை வச்சு நல்லா சுருட்டி அப்படியே நல்லா வச்சு பல்லு வச்சு மென்னுறணும். வில்வேலையில் மிளகு வச்சு சும்மா ஒரு இலை ரெண்டு இலை எடுத்தால் அதில் ஒரு இலைக்கு ஒரு மிளகு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கணும். உதாரணமாக ஒரு 2-3 இலை அப்படின்னா அதில் மிளகு வச்சு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு கொஞ்சோன்னு தண்ணீர் குடிச்சிடணும். இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறை வாரத்தில் 5 நாளாக அதை செய்யணும். செஞ்சால் அருமையாக உங்களுக்கு ஆஸ்துமாவுக்கு சப்போர்ட் பண்ணும், ஆஸ்துமாவோட லெவல் அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். வீசிங், சைனஸ், ஆஸ்துமா எல்லாம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி பாதிப்புகள் கொடுக்கக்கூடியதான். அதுவும் அதிகமாக மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது. கொஞ்சம் இந்த மருந்து மாத்திரை விட்டு இயற்கையான முறையில் வந்து சித்த மருந்துகளோ இல்லை மூலிகை மருந்துகளோ எடுத்துக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த வீட்டு வைத்தியத்தை பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரிப்டை நடத்துங்க.